வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான சார்ட் பேட்டர்ன் பற்றி பேச போகிறேங்க. பல நேரங்களில் இந்த சார்ட் பேட்டர்ன்கிறது அதாவது ஒரு சப்ஜெக்டிவான அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. காரணம் பார்த்திங்கன்னா, இப்போது எனக்கு தெரியக்கூடிய பேட்டர்ன் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ பல நேரங்களில் இந்த சார்ட் அனாலிசிஸ் வந்து, குறிப்பாக அந்த சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து சில நேரங்களில் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் சில ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த சார்ட் பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான சார்ட் பேட்டர்னை பற்றி நான் பேசலான் இருக்கேங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்க. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ட்ரெண்ட் ரிவர்ஸலை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேட்டர்னுங்க. ஏதோ ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க, இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போது நாம் வந்து நிஃப்டி 50 சார்ட் வச்சுருக்கோம். இதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இப்போ ஏற்பட்டு இருக்குது. ஸோ பொதுவாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து டெய்லி சார்ட்டில் பார்க்கறதோட வீக்லி சார்ட்டில் பார்த்தால் அது ரொம்ப ரொம்ப வேலிட். குறிப்பாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு 6 to 9 months எடுத்துக்கிட்டு வீக்லி சார்ட்டில் உருவாயிருந்தால் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப லீத்தலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ட்ரெண்ட் ரிவர்ஸலை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய பேட்டர்னாக இருக்குங்க. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி அணுகணும், அதுக்கு என்னென்ன தேவை, எது வந்து ஒரு வேலிடான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நீங்கள் சொல்லணும்னா முதல்ல வந்து ப்ரிசைடிங் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னாடி இருந்த ட்ரெண்ட் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்போது பார்க்கணும். இப்போது ஒரு நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பேட்டர்னை வந்து ஒரு வேலிடான பேட்டர்னாக பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இது வரக்கு முன்னாடி ஒரு மேஜர் அப் ட்ரெண்ட் இருந்திருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2020 March இன்னைக்கு தேதி வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு இந்த ரிவர் மார்க்கெட் விழுகிற கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ சமயத்தில் டெய்லி சார்ட்டில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு வளைவு மாதிரி வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து லெஃப்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன வளைவு மாதிரி வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு வளைவு மாதிரி வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ரைட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மனித உடலில் இருக்கக்கூடிய வலது தோள்பட்டை இடது தோள்பட்டை தலை அந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறது தான் இதுங்க. ஸோ இதனுடைய பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது நல்ல வால்யூமை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு ரேலியிலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ரேலியோட நல்ல வால்யூமோட ரேலி ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த இடது தோள்பட்டை ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வால்யூம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய கடைசி இந்த கிளைமேக்ஸ் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா வேகமாக மேலே போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஆவரேஜ் வால்யூமோட ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். முன்னாடி இந்த ப்ரிசீடிங் அப் ட்ரெண்டில் எந்த வால்யூம் இருந்துச்சோ அந்த வால்யூம் இதில் இருக்காது. அந்த தலைப்பகுதி உருவாகும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல நிறைய அமெச்சூர் ட்ரேடர்ஸ் ஒரு புதுசாக மார்க்கெட்டுக்குள்ள வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் போய் அவசரப்பட்டு வாங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ப்ரைஸ் வந்து கீழே வீழ்ச்சி அடையும். விழுந்ததுக்கப்புறம் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் அளவுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ரேலி நடக்கும். இந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வால்யூமே இருக்காது, ஒரு சுரத்தே இல்லாத மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த அப்மூவில் சிக்னிஃபிகண்ட்டாக ஆவரேஜ் வால்யூமோட அதிகமாக இருந்தால் அப்போது இது ஒரு வேலிடான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லாமல் போயிடலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு நல்ல வேலிட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஷோல்டர்களுடைய அப்ஸ்விங்கில் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து இந்த சார்ட் இந்த ப்ரைஸ் வந்து கீழே விழுந்து இந்த லெஃப்ட் ஷோல்டர் ஹெட் அண்ட் ரைட் ஷோல்டர் மொத்தத்தையும் இணைக்கக்கூடிய இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும். இந்த இடத்துல இந்த வட்டம் போட்டுக்கலையே, இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணும். இந்த பிரேக் டவுன் ஆகும் பொழுது ஒரு நல்ல வால்யூம் இருக்கும். ஸோ அது ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு பிரேக் டவுனாக இருக்கும். இது எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கீழே போகிறது எப்படி கண்காணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கீழே போகிறது எப்படி கால்குலேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதியிலிருந்து இந்த நெக்லைன் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு
கீழே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது நம்ம டெய்லி சார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம், பட் இதுவே வீக்லி சார்ட்டில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப லீத்தலாக இருக்கும். நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிலேயே வீக்லி சார்ட்டில் 2008லேயும் 2015லேயும் நடந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை நம்ம பார்க்கலாம். அது வந்து இன்னும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக ஒரு ஐடியா கொடுக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்டு 2007-08 காலகட்டத்தில் ஒரு மேஜரான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உருவாச்சு. பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ரிசைடிங் அப் ட்ரெண்ட், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2003-2004 இந்த 2008 உச்சத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மேஜரான ஒரு ரேலி நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடது தோள்பட்டை இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடது தோள்பட்டை எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 2007 மார்ச்சில் ஆரம்பிச்சு, இந்த வலது தோள்பட்டை பார்த்திங்கன்னா 2008 மே வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1 மந்த் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாசிக்கலாக பாருங்கள் இந்த லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிளைமேக்ஸ் ராலியை காட்டுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஷோல்டர். ஸோ இந்த நெக்லைனை வந்து இந்த லெவலில் கிட்டத்தட்ட மே மாதம் 2008 இந்த நெக்லைனை ப்ரைஸ் உடைச்சிது. அது உடைக்கும் பொழுது அந்த உடைக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 4700 சில்லரை கிட்ட உடைச்சிருந்துருக்குது. அப்போது இந்த தலை உச்சியிலிருந்து இந்த நெக்லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட், ஒரு 1700 2000 பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் அதில் கழிக்கும் பொழுது அந்த டார்கெட்டான 2600 லெவல் வரைக்கும் 2600-2500 வரைக்குமே நிஃப்டி ஃபிஃப்டி ரீச் ஆகிருந்துருக்குது. ஸோ சார்ட் பேட்டர்னில் எப்போல்லாம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வீக்லி சார்ட்டில் பார்க்குறோமோ அப்போ நம்ம உஷாராயிரணும், ஒரு மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத இதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேட்டர்ன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2010-2011 காலத்தில் பாருங்கள், இது வந்து 2010 பிப்ரவரி மாதம் இந்த லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் தலைப்பகுதி, அதுக்கப்புறம் ரைட் ஷோல்டர். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் 2010 பிப்ரவரியிலேருந்து பிரேக் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2011 ஜூன் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேஜரான அப் ட்ரெண்ட் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுவும் வீக்லி சார்ட்டில் இந்த நெக்கிலிருந்து இந்த ஹெட் தலை உச்சியிலேருந்து நெக்லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட் வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு டார்கெட்டை ரீச் ஆகிட்டுருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு. பிரேக் டவுன் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 5449 பிரேக் ஆகிருந்திருக்கு ப்ரைஸ். ஸோ அங்கிருந்து ஒரு 700-800 பாயிண்ட்டை கலைக்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4600-5600 பாயிண்ட் டார்கெட்டுங்க, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு மார்க்கெட் ரீச் ஆகிருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக ரீச் ஆகுது அப்படிங்கிறத விட இந்த பேட்டர்ன் வந்துட்டாலே மார்க்கெட் விழுகப் போகிறது என்பதை முன்கூட்டி அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சலை ஸ்பாட் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இதே பேட்டர்னை 2015-16 காலகட்டத்திலையும் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர் ஹெட் ரைட் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பீரியடில் வந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட இது வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக இல்லாட்டியுமே கூட கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேஷன் தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் லெஃப்ட் ஷோல்டர் மல்டிபிள் ரைட் ஷோல்டர் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதனுடைய நெக்லைனை பிரேக் பண்ணும்போது ஒரு 1000 பாயிண்ட் டார்கெட் இருந்துச்சு, கிட்டத்தட்ட இது பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8000 சில்லரையில் பிரேக் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 7000 பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகணும், பார்த்தீங்கன்னா 6980 வரைக்கும் ரீச் ஆகிருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வீக்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிசைடிங் அப் ட்ரெண்ட் இருந்திருக்கு. ஸோ என்ன நேர்களே, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். பட் இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் பார்த்து கற்றுக்க முடியாதுங்க, ரெகுலராக நீங்கள் சார்ட் பார்த்துட்டே இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்
பார்க்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஐபாலிங் ஆஃப் த சார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என் நண்பர் ரவுணக் அகர்வால்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபாலிங் ஆஃப் சார்ட், ரிப்பீட்டடாக சார்ட்டை நம்ம பார்க்கணும், ரெகுலராக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார் பை பார் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அந்த பார் பிளே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் இந்த பேட்டர்ன் நம்மளால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான பேட்டர்ன். எனக்கு என்னென்னு சொல்கிறதா தெரியாது, இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி காட்சி அளிக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராப்பராக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் நம்மளால் பிக்கப் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டெண்டர் ரிசல்ட்டுக்கான ஒரு அறிகுறியாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது படித்து கற்றுக்கிட்டீங்கன்னா அதை அடுத்த நாளே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது தவறாக போயிருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வருஷத்துக்கான சார்ட் எடுத்து ரிப்பீட்டடாக பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் மனசில் பதியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பார்க்கறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பிக்கப் பண்ணிடுவாங்க. பட் இதை வச்சுட்டு எவ்வளோ எஃபெக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, பணத்தை தான் மார்க்கெட்டில் விட்டுட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும். ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பேட்டர்ன் வந்தால் எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ணால் என்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், என்ன மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ப்ராஃபிட் இதில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக உங்களுக்கு உருவாகி அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும், பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நிறையா நம்ம கோட்டை விட்டுருவோம். ஸோ மீண்டும் இந்த காணொலியை நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த காணொலிங்கிறது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு கல்வி சார்ந்த காணொலியாகும். நான் வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ண அட்வைசர் கிடையாது, நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, உங்களில் ஒருவன். உங்களை மாதிரி நானும் ஒரு ஸ்டூடெண்ட், நானும் சந்தையை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன், நானும் சில விஷயங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுறேன், என் அனுபவத்தை உங்களால் பகிர்ந்துக்கிறேன். சந்தை சார்ந்த எந்த முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். வணிக பேச்சுங்கிறது முற்றிலும் ஒரு கல்விக்காகவும் விழிப்புணர்வுக்கான சேர்ந்த காணொலியை மட்டும்தான் வழங்குகிறது. சந்தையில் முதலீடு பண்ணுவதற்காகவோ வணிகம் பண்ணுவதற்காகவோ எந்த விதமான அறிவுரையும் வணிக பேச்சு ஒரு பொழுதும் வழங்காது. ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்த எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.